மறைந்த எழுத்தாளர் ஜெயகாந்தனால் தமிழ் இலக்கியம் வளர்ச்சி பெற்றதாக சென்னையில் நடைபெற்ற அவரது நினைவு அஞ்சலி கூட்டத்தில் கலந்து கொண்ட அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் புகழாரம் சூட்டினர். நிகழ்ச்சியில் பேசிய திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி, மனிதர்களை மனிதராக மதிக்க தெரிந்தவர் ஜெயகாந்தன் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் டி கே ரங்கராஜன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கே சுப்பராயன், எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீங்கள் வந்திருக்கின்றீர்களுடைய அருமை தோழர்களே, மிகவும் சந்தோஷம். காது குத்துகின்ற விழாவிலும் மொட்டை அடிக்கின்ற விழாவிலும் கல்யாணங்களிலும் தான் காங்கிரஸ் தலைவரை பார்த்து பழகிய காங்கிரஸ் தோழர்கள் கடந்த 6 மாதமாக அரசியல் நிகழ்ச்சிகளிலும் காங்கிரஸ் தலைவர்களை சத்தியமூர்த்தி பவனில் அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன 6 மாசமாக என்று சொன்னார். நல்ல மாற்றம் தான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நல்ல மாற்றம் என்பது காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்திலே ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கை இந்த மேடை சொல்லி. இந்த சமூகத்தின் மீது, இளைஞர்களின் மீது, ஒரு தலைமுறையின் மீது அவர் கொண்டிருந்த அந்த ஆளுமையின், அந்த பற்றுதலின், அவர்களின் சிந்தனையை திசை திருப்பி காட்டிய ஒரு எழுத்தாளனுக்கு இன்று இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அஞ்சலி கூட்டம் தமிழக அரசு செய்ய மறந்த ஒன்றை இங்கே யாரும் தமிழக அரசு எனக்கு என்ன எல்லாம் என்ன வருத்தம் என்றால், இது அரசியல் இல்லை, நிச்சயமாக நான் அரசியல் பேசவில்லை, ஆனால் தமிழகத்தையே மாற்றி போட்ட ஒரு எழுத்தாளனுக்கு தமிழக அரசின் சார்பில் ஒருவர் கூட சென்று அஞ்சலி செலுத்தவில்லை. அது கூட புரியாத மனிதர்களா இங்கே தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். இன்றைய சமுதாயத்தினுடைய பல்வேறு விஷயங்கள், மத ஒற்றுமை, மத சார்பின்மை, இந்திய அரசியல், பொருளாதாரம் எப்படி வலதுசாரி தக்கை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது என்பதை பற்றிய விமர்சனங்கள், அதனால் ஏற்படக்கூடிய சமூக பாதிப்புகள், கலாச்சார பாதிப்புகள், இவைகளை இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் எழுத வேண்டிய எழுத்தாளர்கள் நமக்கு தேவைப்படுகிறது. பண்டித நேருடைய சோசியலிசத்தை இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பதில் எந்த பிரயோஜனம் இருப்பதாக எனக்கு தெரியும். பன்முகப்பட்ட ஒரு ஆளுமை, அவர் ஒரு எழுத்தாளர், ஒரு பத்திரிகையாளர், ஒரு கவிஞர், ஒரு திரைப்பட இயக்குனர், அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனையிலும் அவர் தான் தொட்ட துறைகளிலெல்லாம் மிகச்சிறந்த உயரங்களை அடைந்தார். திரைப்படம் எடுக்க விரும்பினார், திரைப்படம் எடுத்தார். உன்னை போல் ஒருவன் என்ற ஒரு திரைப்படம், தேசிய விருது பெற்ற திரைப்படம். அந்த திரைப்படத்திற்கு தேசிய விருது கிடைக்கும் போது அதனோடு போட்டியிட்ட இன்னொரு திரைப்படம் எது தெரியுமா? சத்யஜித் ரேயினுடைய சாருலதா என்ற திரைப்படம். இந்தியாவினுடைய மிகப்பெரிய இயக்குனரும் முதல் திரைப்படத்தை இயக்குகிற ஜெயகாந்தனும் ஒரே தேசிய விருதினுடைய முதலிடத்திற்காக போட்டியிட்டார்கள். அதை பற்றி எழுதும்போது ஜெயகாந்தன் சொல்கிறார், எனக்கு ஒரு வாக்கு கொடுத்து நான் அதை தேசிய விருதுக்கு போடுவதாக இருந்தால் அந்த விருதை சாருலதா திரைப்படத்துக்குத்தான் போடுவேன். அவ்வளவு ஒரு பெரிய திரைப்பட இயக்குநருக்கு சமமாக என்னுடைய படமும் தேர்வு செய்யப்படுகிறது, பரிசீலிக்கப்படுகிறது என்ற பெருமைதான் எனக்கே தவிர இந்தியாவின் மகத்தான இயக்குனர் சத்யஜித் ரே தான் என்று எழுதுகிறார். அவருக்கு சினிமாவிலும் சரி வாழ்க்கையிலும் சரி யாரை கொண்டாட வேண்டும், எங்கே கொண்டாட வேண்டும், எப்படி கொண்டாட வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது. அப்படி கொண்டாடிய மனிதர்களில் மகத்தானவர் பிறந்த கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மரணமடைந்த காலத்தில் தோழர் ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருந்தார். அந்த கவிதையிலே வருகிற இரண்டு வரிகள் இவருக்கும் பொருந்தும். காலம் கவிஞனை கொல்லும், அவன் கவிதைகள் காலத்தை வெல்லும் என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த இரண்டு வரிகளும் ஜெயகாந்தனுக்கும் பொருந்தும். காலம் ஜெயகாந்தனை கொன்றிருக்கலாம், ஆனால் அவனுடைய கதைகள் காலத்தை வென்று நிற்கும் என்பதுதான் அவனுடைய எழுத்துக்களில் ஊடுருவி கண்ட உண்மைகள். இன்றைக்கும்